ஆசியான் நாடுகளிலேயே மிக அதிகமாக அதாவது நானூற்று இருபத்து நான்காயிரத்து முன்னூற்று ஆறு பேருக்கு மலேசியாவில் கோவிட் நைன்டீன் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது அவ் எண்ணிக்கையில் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு விழுக்காட்டினர் அல்லது ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஐந்து பேர் மட்டுமே தொற்றுக்கு ஆளானவர்கள் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் டாக்டர் நுர்ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்ட முப்பத்து ஆறு பேரும் அதில் அடங்குவர் அவர்களில் இருபத்தி எட்டு பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என டாக்டர் குறிப்பிட்டார் நோய் கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கையில் ஐந்தாயிரத்து நானூற்று முப்பத்து ஒன்பது பேர் அல்லது எழுபத்து ஒன்பது புள்ளி மூன்று விழுக்காட்டினர் காப்பாற்றப்பட்டுள்ளனர் குணமடைந்து இன்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்ட எண்பத்து எட்டு பேரும் அவர்களில் அடங்குவர் இன்னும் ஆயிரத்து முன்னூற்று நான்கு பேரை காப்பாற்றும் முயற்சிகள் தொடரும் நிலையில் இன்று உயிரிழப்புகள் ஏதும் பதிவு செய்யப்படவில்லை என்றார் அவர் மரண எண்ணிக்கை தொடர்ந்து நூற்று பனிரெண்டாக உள்ளது இவ்வேளையில் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் கீழ் பொது இடங்களுக்கு சிறார்களையும் முதியோரையும் அழைத்துச் செல்லும் தரப்பினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க கோரும் பரிந்துரை குறித்து ஆராயப்படுவதாக டாக்டர் டாக்டர் நுர்ஹிஷாம் தெரிவித்தார் ஆயினும் நடப்பில் அவ்வாறு செய்வோருக்கு ஆலோசனை மட்டுமே வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் சம்பந்தப்பட்ட தரப்பினரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் டாக்டர் டாக்டர் நுர்ஹிஷாம் ஆலோசனை விடுத்தார் 28 எட்டு நாள் கண்காணிப்புக்கு பின்னர் ஜொஹார் பாசீர் குடாங்கில் உள்ள தொழிற்சாலை ஒன்று கோவிட் நைன்டீன் நோய் பரவலிலிருந்து விடுபட்டு இருப்பதாக தாத்தூர் டாக்டர் நூர்ஹிஷாம் அறிவித்துள்ளார் அந்த தொழிற்சாலையை மையமாக கொண்ட நோய் பரவலில் பதினைந்து பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் சிலாங்கோரில் லோய் மற்றும் செராஸ் கொலலும்பூர் புடு நிக்ரிசுபிலான் பெடாஸ் பஹாங் பந்தோங் பனுஸ் ஆகிய இடங்களை மையமாகக் கொண்ட நோய் பரவல் இன்னும் இருப்பதாக அவர் கூறினார்